வேலைக்காரன் நல்ல படமாக இருந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கு நஷ்டத்தை கொடுத்த படம்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் ராஜா பார்த்திங்கன்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜா மோகன் ராஜா நிறையவே சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே படத்தினுடைய காட்சிகளை கட் பண்ணி தூக்கி வீசியிருக்காரு. அதனால தான் இந்த படத்துக்கு நிறைய பொருட்செலவாகி நிறைய லாஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 8 கோடி ரூபாய்னாச்சும் இந்த படத்தினால ஆர்டி ராஜாவுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் லாஸ் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த மோகன் ராஜாவுடைய அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கதைன்னே சொல்லலாம். நடிகர் விஜயை பார்த்திங்கன்னா மோகன் ராஜாவை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. இப்போ இந்த படத்தினுடைய வேலைக்காரனுக்கு படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் நேற்று இன்று நாளை படத்தினுடைய இயக்குனர் ரவிக்குமார் படத்தில் ஒரு படத்தில் புக் ஆகியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்ராம் ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தை எடுத்த பொன்ராம் டைரக்ஷனில் சீமத்துறைங்கிற ஒரு பெயர் வைக்காத படத்தில் இப்போ நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்துக்கு சீமத்துறைன்னு தான் பேர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அந்த படம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஆர் ரவிக்குமார் படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் முடிச்சுட்டு நம்ம விக்னேஷ் சிவன், அதாவது தானா சேர்ந்த கூட்டம் படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாராம். இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா அனிருத் மியூசிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நயன்தாராவும் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. கண்டிப்பாக விக்னேஷ் சிவன், சிவா கார்த்திகேயன், அனிருத், நயன்தாரா காம்பினேஷனில் இந்த படம் தொடங்கி நல்லபடியாக மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள ஸ்பைசி மிர்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.